வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்கள் 108ல் இது 70வது சூத்திரம். தலைப்பு, வெற்றியை ஈர்க்கும் பண்புகள் எவை. எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களால் வெற்றிக்கான பாதை நிரம்பி வழிகிறது. எனினும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பவர்கள் மட்டுமே வெற்றியை பெறுகிறார்கள். வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய பலர், பெரும்பாலானவர்கள் தயாராக இல்லை. அதனால தான் 80%க்கும் அதிகமான மக்கள் வெற்றி பெறுவதில்லை. செய்யும் செயல்களில் வெறும் ஆர்வத்தை மட்டுமே கொண்டிருப்பதன் மூலமாக பெரிய வெற்றியை எவரும் பெற்றதில்லை. வெற்றிக்கான பாதையில் பயணிக்க ஆர்வம் உதவும், ஆனால் வெற்றியை அடைந்திட ஆர்வத்தோடு அர்ப்பணிப்பும் தேவை. இந்த கருத்து வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக இன்றைய சமூகத்தில் மக்கள் உடனடி வெற்றிகளை எதிர்பார்க்கிறார்கள். உடனடி வெற்றி. மிகச்சிறந்த அறிவூட்டும் வீடியோ ஒன்று அரை மணி நேரம் ஓடுமாறு எடுக்கப்பட்டிருந்தால் அதை மக்கள் பார்ப்பதில்லை. 1000 கோடி பணம் வேண்டும், ஆனால் அதை பெறுவதற்கான வழிமுறையை சொல்லித்தரும் வீடியோ மட்டும் 5 நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதான் சூத்திரமாக போட்டுருக்கேன் பார்த்தீங்களா. பொறுமையாக இருக்க, பொறுமையாக கேட்க சிலர் மட்டுமே தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறு பொறுமையாக இருக்கும் அந்த சிலர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே வெற்றி அடைய முதலில் ஆர்வம், அதன்பின் அர்ப்பணிப்பு, அதன்பின் பொறுமை ஆகிய மூன்றும் தேவை. சில வெற்றிகளை நீங்கள் இந்த மாதிரி வழியில் போய் சில வெற்றிகளை பெற்ற பிறகு அதன் பிறகு வேகமாக போகலாம். அதன் பிறகு வேகமாக போகலாம். அதாவது முதலில் உறுதியுடன் இருக்க, உங்களை அனுபவபூர்வமாக பயிற்றுவித்த பிறகு நீங்கள் வேகத்தை உருவாக்கலாம். உங்கள் பெரிய இலக்கிற்கு பாருங்க, அதை வேகமாக அடையலாம். வெற்றிகரமான நபர்கள் அவர்கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் எப்போதும் தங்கள் சிறந்ததை கொடுக்கிறார்கள். எதை பெறுவதற்கும் அவர்கள் தங்கள் சிறந்ததை கொடுக்கிறார்கள். அரை மனதுடன் அவர்கள் முயற்சி செய்வதில்லை, அவர்கள் முழுமையாக விளையாடுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து எந்த நேரத்திலும் உங்கள் பணிகளை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மற்றவர்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் இல்லையா. அது பிரபஞ்சத்தில் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க, உற்சாகமான மற்றும் ஆற்றல் உள்ள ஆர்வம் உள்ள நபராக உங்களை பார்ப்பார்கள். அதனால் அவர்கள் உங்களை விரும்புவார்கள். தங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக திகழும் நபர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபாட்டோடு தர்மம், கோவில் போகிறது, இந்த மாதிரி பரோபகார காரியங்கள் பலவற்றை செய்து கொண்டிருப்பார்கள். தன்னார்வ அமைப்புகளோடு தொடர்பில் இருப்பார்கள். ஏன் அவங்க அப்படி இருக்காங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? செய்த பாவங்களை கழுவிக்கொள்ளவா? கிடையாது. உண்மை என்னென்னா, உங்கள் வெற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதன் விளைவு. ஆமாம், மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் உங்கள் செயல்கள் பிரபஞ்சத்தின் மீது நீடித்த மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டிருக்கின்றன. உங்கள் பொருள், சக்தி, நிலை அல்லது பிஸியான உழைப்பை விட மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களே அதிகமான மதிப்பை உங்களுக்கு வழங்குகின்றன, அதிகமான கவனத்தை, பிரபஞ்சத்து கவனத்தை ஈர்க்கின்றன. வெற்றிகரமானவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். உங்களுடைய ஒரு செயல் வெற்றியாக மாறுவது என்பது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு கொடுப்பது நேரடியான விகிதாச்சாரம்.
நீங்கள் பெறுவதென்பது நீங்கள் கொடுப்பதன் நேரடி விளைவு. இது ஒரு சிறந்த வரிங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொடுப்பது என்பது உங்கள் உள்ளார்ந்த அர்ப்பணிப்பின் வெளிப்புற வெளிப்பாடு, அவ்வளோதான். இப்போ ஒரு கடன் விண்ணப்பதாரர் இருக்கார் இல்லையா, அவர் வங்கிக்குள் எவ்வாறு நுழைகிறார் என்பதை பார்ப்பதன் மூலமாகவே அவருடைய உண்மைத்தன்மையையும் நேர்மையையும் வங்கியாளர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். கொடுப்பவர்கள் துணிச்சலாக நுழைகிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்க நேரமோ பணமோ கிடைக்காத நபர்கள் பக்க சுயநலவாதிகள். அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அவர்கள் ஒருபோதும் பெற முடியாது. ஆகவே கொடுப்பவராக நீங்கள் மாறுங்கள். நீங்கள் கொடுப்பதை விட அதிகமான வருமானது நிச்சயமாக பல மடங்கு கூடுதலாக நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே வெற்றியை அடைய விரும்பினால் ஆர்வம், அர்ப்பணிப்பு, பொறுமை, கொடுத்தல் இந்த நான்கு பண்புகளும் அவசியமாக தேவை. அவற்றை உருவாக்கி கொண்டால் நீங்கள் விரும்புவதை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.